பாலகுமாரன் அறக்கட்டளையும் பொற்றாமரை கலை இலக்கிய அரங்கமும் இணைந்து நடத்தி கொண்டிருக்கும் இந்த விருது வழங்கும் விழாவில் தலைமை தாங்கி உரையாற்ற இருக்கும் மணிப்பூர் கவர்னர் மேதகு திரு இல கணேசன் அவர்களுக்கும் சொல்வேந்தர் சுகி சிவம் அவர்களுக்கும் எனக்கு முன்னே பேசிவிட்டு அமர்ந்திருக்கும் வழக்கறிஞர் சுமதி அவர்களுக்கும் யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி அவர்களுக்கும் பாலகுமாரன் அவர்களின் குடும்பத்தினருக்கும் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் மற்ற எழுத்தாளர்களுக்கும் ஒரு ரெப்ரசன்டேஷன் போல அமர்ந்திருக்கும் சிவசங்கரி அவர்களுக்கும் தேனிசை தென்றல் தேவா அவர்களுக்கும் மற்றும் பாலகுமாரனின் மேல் அபிமானம் மிக்க வாசகர்கள் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கம் உங்கள் சுமதி அவங்க பேசுனப்போ சொன்னாங்க ரெண்டு எக்ஸ்ட்ரீமையும் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இது அநேகமாக அவரோட பழகின முதலில் பழக ஆரம்பிக்கிற எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும் இந்த பலாப்பழத்தை தான் பலரும் உதாரணம் சொல்லுவாங்க மேலே கரடு முரடாக இருந்தாலும் உள்ளே உள்ள சுவை சுவையோட சுவை அந்த உள்ளே உள்ள சுவை தெரியணும்னா அந்த பலாப்பழம் உரிக்கப்படணும் மேலேருந்து தொட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா குத்தை தான் செய்யும் அதுதான் அவர் ஒரு கட்டத்தில் அந்த மேலே உள்ளதே காணும் ஒரு சுலையாக மட்டுமே மாறிட்டார் ஒரு கட்டத்தில் வந்து அவ்வளோ ஒரு சுவாரஸ்யமான உரித்து வைக்கப்பட்ட சுலையாகவே இருந்தார் அவரோட என்னுடைய முதல் சந்திப்பும் கடைசி சந்திப்புமே இரண்டு விழாக்களில் தான் நடந்துச்சு எழுத்தாளர்கள் பாலகும் வேதா கோபாலன் அவர்கள் இருவருடைய திருமணத்தில் தான் அவரை முதல் முறையாக நான் சந்திக்கிறேன் அப்போ நான் வளர்ந்து வருகிற ஒரு பத்து பதினைந்து கதைகள் மட்டுமே எழுதியிருக்கிற ஒரு ஆரம்ப நிலை எழுத்தாளன் அவர் அப்போவே எனக்கு சீனியர் அவருடைய அவர் அங்கே இருக்கிறாருன்னு பார்த்த உடனே எனக்கு வந்து அவரிடம் போய் பேசணும் ஏன்னா அவருடைய கதைகள்லாம் படிக்க ஆரம்பித்து அவர் மேலே ஒரு வாசகனாக ஒரு ரசிகனாக அவர் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை அவருடைய அந்த ஒரு சில கவிதைகள் அவர் கவிதையில் தான் முதல்ல ஆரம்பித்தார் அந்த ஒரு க ஒரு சில கவிதைகள் வந்து அப்படியே ஒட்டுமொத்த வாசகர்களையும் திரும்பி பார்க்க வச்சு வசீகரித்த கவிதைகள் இதில் உங்களில் எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரிஞ்ச கவிதை தான் உனக்கு கோயில் குளம் பூதம் சாமி ஆயிரம் ஆயிரம் இனிமையாய் போகும் வடப்பக்க மணலை இடப்பக்கம் இறை திரைத்து நகக்கண்கள் வலிக்கின்றன அடியே நாளையாவது மறக்காமல் வா இந்த ஒரு கவிதை வந்து அந்த காலகட்டத்தில் வந்து அப்படியே அரைஞ்சுது அதுக்குள்ளே அவ்வளவு ஒரு இன்டிமஸி ஒரு பொயசி ஒரு காதலி அடியேன்னு சொல்கிறப்ப அதுக்குள்ளே இருக்கிற ஒரு நெருக்கம் காத்திருத்தலின் வழி ஒரு காதலனின் வழி இது எல்லாமே வந்து இந்த கவிதை வந்து அவ்வளோ தூரம் ஒரு அன்னைக்கு வந்து வாசகர்கள் கட்டி போட்ட திரும்பி பார்க்க வைத்த கவிதைகளில் ஒன்று அதுக்கப்புறம் அவருடைய கதைகள் சிறுகதைகள்லாம் படிக்கிறப்போ என்னை முதல்ல இழுத்தது வந்து ஏதோ ஒரு நதியில் அப்படின்ற அவருடைய ஒரு ஒரு குறுநாவல் மோனா இதழில் சுப்பிரமணிய ராஜு அவரும் இவரும் ரெண்டு கவிதை ரெண்டு கதைகளும் ஒன்றா ஒரே புத்தகத்தில் அந்த கதையை படிச்சுட்டு ரொம்ப நேரம் அப்படியே அந்த தாக்கத்திலையே இருந்தேன் என்ன வார்த்தைகள் என்ன ஒரு பிரவாகம் என்ன ஒரு ஒரு வசீகரமான உரையாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே வந்து அவ்வளவு பெரிய அபிமானம் வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து விடாமல் அவருடைய பல கதைகள் தேடி தேடி படிச்சிருக்கோம் அதாவது ஆங்கிலத்தில் வந்து ஆர்த்தர் ஹெய்லி அப்படின்ற ஒரு எழுத்தாளர் அவர் வந்து ஒரு ஒரு பின்னணி எடுத்துக்குவார் ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாவல் எழுதியிருக்கார் அது என்னென்னா ஒரு ஒரு நட்சத்திர ஹோட்டலில் கதைக்கலன் அங்கே நிகழ்கிற சம்பவங்கள் இது எல்லாத்தையுமே வச்சு அங்கேயே தான் இன்ட்ரெஸ்டிங்னால் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த மாதிரி ஏர்போர்ட் அப்படின்னு எழுதியிருக்கார் அந்த மாதிரிலாம் யாரும் தமிழில் எழுத மாட்டேங்கிறாங்களேன்னு நினைத்து கொண்டு இருந்த காலகட்டத்தில் வந்து எழுதுனா இருப்பாருங்க சேவல் பண்ணை அது வரைக்கும் வந்து ஒரு மேன்ஷனில் ஆண்களுடைய பிரச்சனையை தொட்டதே இல்லை யாருமே அவர் எழுதுனது சேவல் பண்ணை இதே மாதிரி ஏர்போர்ட்டை மையமாக வச்சு அவர் எழுதுனது வந்து பயணிகள் கவனிக்கவும் அதே மாதிரி இந்த லாரி ஷெட்டு அந்த லாரி ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் லாஜிஸ்டிக்ஸ் அதோடைய வாழ்க்கை அதோடய பின்னணி இதெல்லாம் வந்து தினமும் என்னை கவனி இப்படி ஒன்று ஒன்றுமே அப்புறம் லேட்ரான் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது உடையாருக்காக அவர் எடுத்துக்கொண்ட ஒரு சிரமம் அதோடய உழைப்பு அந்த அந்த ஸ்பாட்டுக்கே வந்து அதாவது முப்பது வயசில் செய்ய வேண்டிய அசுர சாதனை எல்லாம் ஐம்பது வயசுக்கு அப்புறம் பண்ணது அவர் அந்த வேகம் வெறி அந்த முதல் சம்பவத்துக்கு வந்துடுறேன் நான் அப்படியே ஒரு ரசிகன்றதுனால அப்படியே ட்ராவல் பண்ணிட்டேன் ஸோ அந்த ஆரம்ப அவருடைய எழுத்துக்களின் ரசிகனாக அவர்கிட்ட நான் போய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே போய் சார் நான் பேசாமல் நான் பிரபாகர் உங்கள் ரசிகன் மட்டும் சொல்லியிருக்கலாம் சார் நான் ரைட்டர் பட்டுக்கோட்டை பிரபாகர் அப்படின்ட்டு ஒரு பதினஞ்சு கதை தான் எழுதியிருக்கேன் அதுக்குள்ளே நான் ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டேன் அவர் அப்படியே பார்த்தார் ஆ படிச்சிருக்கேன் ஒன்று ரெண்டு படிச்சிருக்கேன் இந்த முட்டை ஓடு மாதிரி அப்படியே பொட்டுன்னு உடையிற மாதிரி இருக்கு கதையெல்லாம் நல்லா அழுத்தம் திருத்தமாக அழுதணும் அப்படின்னு ஆடா ஏண்டா பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த விழா முடிகிற வரைக்கும் அந்த பங் அவர் கண்ணிலேயே படாமல் அந்த அப்படி ஓடிக்கிட்டே இருந்தேன் அதே பாலகுமாரன் அதற்கப்புறம் மிக நெருக்கமாகி என்னுடைய பல கதைகளுக்கு கடிதம் எழுதியிருக்கார் அந்த கையெழுத்து போடுறப்போ வந்து ஒரு குதிரை படம் வரைவார் அப்படி அவர் குதிரை படம் வரைந்து அவருடைய கையெழுத்துடன் ஒரு பத்து பதினைந்து கடிதங்களை நான் பொக்கிஷமாக சேர்த்து வச்சுருக்கேன் விகடனில் நான் எழுதின ஒரு சிறுகதைக்காக ரெண்டு பக்கத்துக்கு கடிதம் எழுதியிருக்கார் அவசியமே இல்லை அப்படி சொன்னவர் தான் இப்படி ரசோ அவர் வந்து அங்கேயும் நேர்மையாக இருந்திருக்கார் இங்கேயும் நேர்மையாக இருந்திருக்கார் அன்னைக்கு வந்து என்னுடைய எழுத்துக்களின் தரம் அப்படி இருந்திருக்கு நான் அதில் வருத்தப்பட்டதில் அர்த்தமே இல்லை ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவ்வளவு ஒரு வாஞ்சை பல முறை பல விழாக்களில் பல ஃபோன்களில் உரையாடல்களில் நேரில் நாங்கள் வந்து நானும் எழுத்தாளர்கள் சுபாவும் சேர்ந்து ஒரு பத்தாண்டுகள் பத்திரிகைகள் நடத்தினோம் உங்கள் ஜூனியர் உல்லாச ஊஞ்சல் அதில் அவர் கட்டுரை தொடர் எழுதணும்னு ஆசைப்பட்டோம் அதற்காக போய் சந்தித்து கேட்குறப்ப என்ன எழுதட்டும் சொல்லு நீங்களே சொல்லும் அந்த உரிமையாக வாப்போன்னு தான் பேசுவார் நீங்களே சொல்லுங்கள் சார் ஏதாவது எழுதுங்க ஏதாவதுனா ஏதாவது ஒரு தலைப்பு சொல்லுப்பா அப்படின்னு சார் மேய்ச்சல் மைதானம் நல்லா இருக்கு இந்த இந்த தலைப்பே நிறைய தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதினார் ஸோ வந்து ஒரு ஒரு கட்டத்தில் வந்து நல்ல ஒரு ஒரு நண்பராகவும் வெளிப்படையாக புகழ்பவராகவும் ஊக்குவிப்பவராகவும் ஒரு காட்ஃபாதர்பாங்களே ஒரு தந்தை அந்த மாதிரியும் அப்படியெல்லாம் வந்து ஒரு நெருக்கமாக பழகின ஒரு அற்புதமான ஒரு மனிதராகிட்டார் முதல்லேருந்தும் அப்படி தான் இருக்கார் நான் அப்போ தான் அது புரிஞ்சுக்கிறேன் ஒரு கட்டத்தில் வந்து எனக்கு மட்டும் இல்லை எவ்வளவோ பேருக்கு வந்து அவர் வந்து ஒரு குருஸ்தானம் அவங்க சுமதி அவர்கள் சொன்னாங்களே அந்த மாதிரி பல பேருக்கு இவங்களுக்கு வந்து இவங்க ஒரு படைப்பாளியாக ஒரு எழுத்தாளராக மாறியதால் குரு ஆனால் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்காகவே பல பேருக்கு அவர் குருவாக இருந்திருக்கார் எவ்வளவோ பேர் என்னை சந்தித்தவங்க வந்து அவரோட எழுத்தை படிச்சுட்டு தான் நான் மேன்மை அடைஞ்சேன் எனக்குள்ளே பக்குவம் அடைஞ்சேன் என்னுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு அவருடைய கதைகளில் தீர்வு இருந்தது இதை விட வேறு என்ன வேணும் இதெல்லாம் தானே இதெல்லாம் மேட் சில பேர் சொல்கிறாங்க சில பேர் சொல்கிறது இல்லை ஒரு படைப்பாளி அப்படின்றவனுக்கு வந்து நிறைய வாசகர்களை உருவாக்குறது தாண்டி அவர் நிறைய படைப்பாளிகளை உருவாக்கியிருக்கிறார் அது ஒரு பெரிய விஷயம் இன்ஸ்பயர் ஆகி பாலகுமாரன் மாதிரி எழுதணும் அப்படின்னு எழுத ஆரம்பித்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்க சொல்லாமல் இருக்கலாம் எல்லாரும் வந்து மேடையில் வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை ஆனால் அவங்க மனசுக்கு தெரியும் அப்படி பாலகுமாரின் பல படைப்பாளிகளையே உருவாக்கின ஒரு அற்புதமான ஒரு படைப்பாளி த டைம் கேப்சியூல் அப்படின்னு ஒரு விஷயம் காலப்பெட்டகம் அப்படின்னு ஒரு விஷயம் இந்திரா காந்தி அவர்களுடைய பீரியடில் ஒரு முறை பூமிக்குள்ளே புதைக்கப்பட்டது அதாவது சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியாவில் நடந்த விஷயங்களின் முக்கியமான சாரம் அதாவது பிற்காலத்தில் ஒரு நூறு வருஷமோ இரநூறு வருஷமோ ஐநூறு வருடமோ அதன் பிறகு இப்போ நமக்கு கல்வெட்டெல்லாம் கிடைக்கிற மாதிரி கீழடியில் நமக்கு கிடைக்கிற கல்வெட்டுகள் அந்த காலகட்டத்தை சொல்கிற மாதிரி எதிர்கால சந்ததிக்கு நாம் நம் வரலாறை புரிவதற்காக வைக்கப்பட்டது பிறகு அரசியல் காரணங்களால் அது எடுக்கப்பட்டது அடுத்த ஆட்சியில் ஆனால் அந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் பல இடங்களில் பெட்டகங்கள் வைக்கிறாங்க கான்பூர் ஐஐடியில் ஒரு டைம் கேப்சில் ஒரு கால பெட்டகம் அதுக்குள்ளே வந்து நூறு பொருள்கள் வச்சாங்க அதாவது பின்னாடி கிடச்சா டேப் டேப்ரிக்கார்டர் இப்படி தான் இருக்குமா சிடி இப்படி தான் இருக்குமா அப்படின்னு அடுத்த ஐநூறு வருஷம் கழித்து பார்க்குறவங்களுக்கு தெரிகிற மாதிரியான நூறு பொருள்களை வைத்தார்கள் அந்த மாதிரி இப்போ ஒரு டைம் கேப்சில் வைத்தால் அதில் பாலகுமாரனின் புத்தகங்கள் வைக்கப்பட வேண்டும் ஏன்னா அவர் வந்து வெறும்னா வந்து ஒரு அவர் ஒரு காலத்தின் பதிவு அவருடைய படைப்புகள் எல்லாம் கேரக்டர்ஸ் ஸோ வந்து படிக்கிறப்போ இப்படி தான் பாத்திரங்கள் இருந்தார்கள் இப்படி தான் வாழ்ந்தார்கள் இப்படி தான் பேசினார்கள் இப்படி தான் உணர்ந்தார்கள் இப்படி தான் நினைத்தார்கள் அப்படின்னு அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு இன்றைய புத்தகங்கள் கொண்டு போய் சேர்க்கும் நாளை அந்த காலப்பெட்டகம் பேச வேண்டும் அப்படி ஒரு காலப்பெட்டகம் அடுத்து தயாரிக்கப்பட்டால் அதில் அவருடைய புத்தகங்கள் வைக்கப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ரைட்டர் அவரோட என்னுடைய கடைசி சந்திப்பு அப்படின்றது என்னென்னா அது ஆனந்த விகடன் ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்த ஒரு கலந்துரையாடல் அதில் சிவசங்கரி மேடமும் வந்திருந்தாங்க இப்போ வாசிப்பு பழக்கம் குறைஞ்சிட்ருக்கே அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கலந்து பேசணும் அதை பின்னாடி கவர் பண்ணி கட்டுரையாக பிறகு வந்துச்சு விகடனில் அந்த நிகழ்ச்சியில் வந்து பாலகுமாரன் வந்திருந்தார் அதோட இவங்க சிவசங்கரி மேடம் நான் ரைட்டர் சுரேஷ் பாலகிருஷ்ணன் இவங்கெல்லாம் இருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அப்படி ஒரு கலந்துரையாடல் போச்சு அது முடிந்த பிறகு என்ன நினச்சாருன்னு தெரியல இதுவரைக்கும் வந்து அவராக எந்த புத்தகமும் யாருக்கும் கொடுத்ததில்ல அவர் கொண்டு வந்திருந்தார் ஒரு கட்டப்பையில் எடுத்துகிட்டு வந்திருந்த புத்தகங்களில் ஒவ்வொருத்தருக்கும் கையெழுத்திட்டு அவரவர்களுடைய பெயர் எழுதி கையெழுத்திட்டு இரண்டு இரண்டு புத்தகங்கள் கொடுத்தார் அதில் வந்து ஒரு புத்தகம் வந்து இது போதும் அப்படின்னு இருந்துச்சு ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக அவராக கூப்பிட்டுப்பா ஏ ஃபோட்டோ எடு ஃபோட்டோ எடு ஃபோட்டோ எடு ஃபோட்டோ எடுன்னு சொல்லிட்டு இன்னமும் ஒரு அவருக்கு ஒரு உள்ளுணர்வு எல்லாம் மறுபடியும் எப்போது சந்திக்க போகிறோம் அல்லது சந்திக்க போவதே இல்லையோ அப்படின்னு பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ஒரு கலந்துரையாடல் சந்திப்புக்கு பிறகு நான் அவரை அவருடைய வீட்டில் அந்த இறுதி அஞ்சலிக்காகத்தான் சந்திக்கிறேன் ஸோ அப்படி ஒரு என்னால் அதை தாங்க முடியாத ஒரு வழி அந்த எழுத்தாளரின் நினைவாக எத்தனையோ படைப்பாளிகள் சாதிச்சுட்டு போயிருக்காங்க போயிருக்காங்க ஆனால் அந்த குடும்பத்தினர் எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி அந்த நினைவுகளை போற்றும் விதமாக அவருடைய செயல்கள் பேசப்பட வேண்டும் என்று நினைத்து இப்படி அறக்கட்டளை துவங்கி செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் பாலகுமாரனின் நினைவுகளை போற்றும் அவருடைய குடும்பத்தினர் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி இப்போ வந்து இந்த விருது பெறுகிற ஆத்மார்த்தி அவர்களை பற்றி கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன் ஆத்மார்த்தி அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு ஒரு ஆத்ம சிநேகிதன் அப்படின்னு என்ன சொல்லலாம் அப்படிதான் அர்த்தம் வரும் ஆங்கிலத்தில் சோல்மேட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து ஒரு சிநேகிதன்னு சொல்லுவோம் இல்லையா ஆத்மார்த்தி அது ஆண் பெண் ரெண்டுக்குமே நடுவாண்ட ஒரு அதை வந்து ஒரு புனை பெயர் அவருடைய இயற்பெயர் ரவிசங்கர் அப்படி ஒரு ஒரு அழகான இப்போ நாங்கள் நடத்தின பத்திரிகைக்கு கூட ஆத்மா பப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு தான் பெயர் ஒரு சோல் ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருப்பது ஒரு ஆத்மா அப்படின்ற அர்த்தத்தில் நாங்கள் அப்படி வச்சு நடத்தினோம் ஸோ அப்படி ஒரு அழகான பெயரோடு இயங்கிக்கிட்டு இருக்கிற அந்த நபர் அந்த மனிதர் அடிப்படையாக வந்து ஒரு சிறந்த மனிதர் ஒரு நல்ல மனிதர்கிட்ட இருந்து தான் நல்ல படைப்புகள் வர முடியும் ஸோ அடிப்படையாகவே சில நல்ல குணங்கள் அவர் என்னுடைய ரசிகர் கூட அவர் என்னைக்கு எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாலும் தன்னுடைய படைப்பை பற்றி பேசினதே கிடையாது என்னுடைய படைப்புகளை பற்றி மட்டுமே பேசுவார் அவருடைய பல படைப்புகளை எனக்கு அனுப்பிச்சிருக்கார் அதில் சில படைப்புகள் தான் நான் படிச்சிருக்கேன் ஆனால் அதை பற்றி வருத்தப்பட மாட்டார் நான் படித்த படைப்புகளை பற்றி அவருக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன் ஃபோனில் சொல்லியிருக்கிறேன் நான் படிக்காத புத்தகங்களை பற்றி கவலைப்படாமல் அடுத்தடுத்த புத்தகங்களையும் அவர் அனுப்பிக்கிட்டு தான் இருந்தார் ஸோ அந்த நட்பு அந்த அன்பு அது மாறாமல் இருக்கிற ஒரு உன்னதமான ஒரு மனிதர் அவர் அவர் முப்பது புத்தகங்கள் எழுதியிருக்கிறாருன்றது எனக்கு ரொம்ப தகவல் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது எனக்கு அவ்வளோ தெரியல அவருடைய அந்த உயரம் எனக்கு இப்போது தான் புரிபடுகிறது சமீபத்தைய அவருடைய நாவல் மிட்டாய் பசி பற்றி தான் நானும் பேச வேண்டும் என்று நினைத்தேன் ஏன்னா வந்து அந்த கதை அப்படின்றது அது கதைன்னே முதல்ல சொல்ல முடியுமான்னு தெரில ஏன்னா அது ஒரு 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 பார்வை அவ்வளோதான் ஒரு ஒரு இளைஞன் அவனுடைய பின்னணி மதுரையில் பிறந்த ஒரு இளைஞன் அவனுடைய குடும்ப பின்னணி ஒரு காரணமாக ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் கூர்நோக்கு இல்லத்திற்கு வர்றான் அங்கேருந்து வெளியில் வர்றான் அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கை எங்கெங்கேயோ போகுது கேரளா போகிறான் மும்பை போகிறான் டெல்லி போகிறான் திடீர்னு ஒரு இடத்துல கதை முடிஞ்சிடும் ஸோ அது வந்து இந்த சினிமாவில் வந்து மெத்தட் ஆக்டிங்னு ஒன்று சொல்லுவாங்க மெத்தட் ஆக்டிங் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அது என்னென்னா அந்த சூழ்நிலை இது தான் சுச்சுவேஷன் இரண்டு பாத்திரங்கள் இருக்காங்கன்னா அந்த ரெண்டு பாத்திரங்கள்டையும் இதுதான் சூழல் அப்படின்ற சூழலை மட்டும் விளக்கிவிட்டு எப்படி நடந்து வரணும் எங்கே உட்காரணும் என்ன டைலாக் பேசணும்னு எதுவுமே சொல்கிறதில்ல அதெல்லாம் அவங்களே அதை ஃபீல் பண்ணணும் இந்த சூழ்நிலைக்கு என்ன அப்படின்னு அவங்கள் உணர்ந்து அந்த பாத்திரங்கள் பேசணும் நடிக்கணும் அந்த பாடி லாங்குவேஜ்லேருந்து எல்லாம் இது ஒரு வகை மெத்தட் ஆக்டிங் அந்த மாதிரியாக தான் நான் இந்த படைப்பை நான் பார்க்குறேன் ஒரு போகுது ஒரு ஆரம்பித்து அப்படியே போயிட்டே இருக்குது ஒரு கதை அப்படின்னு சொன்னால் வந்து ஒரு கட்டமைப்புக்குள்ளே வரணும்னு என்ன அவசியமாக என்ன அவசியம் இல்லை இல்லை அது என்ன கோலமாக குறிப்பிட்ட இப்போ இதுக்குள்ளே வந்தே ஆகணுன்றது சுதந்திரம் படைப்பு சுதந்திரம்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒரு காட்டாற்று வெள்ளம் அது வந்து தானாக பாதை போட்டுட்டு போகும் இருக்கிற பாதையில் போகாது இல்லையா அந்த மாதிரி இந்த படைப்பின் அந்த போக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிது திடீர்னு போய் படிச்சுக்கிட்டே இருப்போம் திடீர்னு பார்த்தா அந்த கதையின் நான் அந்த பையனுடைய அப்பா இறந்துருவார் அதை பற்றி ஒரு பெரிய ரொம்ப பெரிய இதெல்லாம் இருக்காது அதுக்கப்புறம் போய் படிச்சுக்கிட்டே இருப்போம் திடீர்னு பார்த்தா அந்த பையனுடைய அம்மா வந்து இன்னொரு திருமணம் பண்ணிட்டு போயிடுவாள் அப்புறம் படிச்சுக்கிட்டே இருப்பான் திடீர்னு பார்த்தா அது செ செய்யாத ஒரு கொலையில் இவன் சம்மந்தப்பட்டிருப்பான் அப்புறம் பார்த்தா அந்த ஒரு இல்லம் அந்த இல்லத்தில் இவனுக்கு கிடைக்கிற நட்பு அப்புறம் வெளியில் வந்து ஒரு கொலை செய்யணுன்ற எண்ணத்தோடு சுற்றிட்டு இருக்கிறவன் அப்போ அவன் சந்திக்கிற பர்சனாலிட்டிஸ் ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு மழையில் வந்து ஒரு இலை அப்படியே ட்ராவல் ஆகுது அப்படின்னு சொன்னால் திடீர்னு ஒரு இடத்துல தேங்குவோம் மழை குறைஞ்சிருச்சுன்னா ஒரு இடத்துல தேங்கி நிற்கும் திருப்பி மழை அடிக்கிறப்போ திருப்பி டிராவல் பண்ணும் அப்படித்தான் ஒரு ஒரு இயற்கையான ஒரு ஓட்டமாக ஒரு திட்டமிடாத ஆனால் திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்ட ஒரு கதை ஏன்னா அது அதை திட்டமிடாமல் திட்டமிடுறது தான் பெரிய விஷயம் ஸோ அதை தான் நான் இந்த கதையில் வந்து நான் ரொம்ப ரசித்தேன் அதை தவிரவும் இந்த கதையில் அவர் பயன்படுத்தியிருக்கிற சில வார்த்தை அமைப்புகள் வாக்கிய அமைப்புகள் சில கதைக்குள்ள கதையின் நடுவில் ஒரு தத்துவார்த்தமாக அவர் பேசியிருக்கிற அந்த கதாசிரியர் சொல்லியிருக்கிற சில ரசிக்கத்தகுந்த விஷயங்கள் இதெல்லாம் வந்து அந்த புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட சில வரிகளை அப்படியே இங்கே படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஏனென்றால் இந்த படைப்புக்காக இந்த படைப்பாளி இந்த விருதுக்கு மிகவும் தகுதி உடையவர் என்று இந்த அரங்கம் தெரிய வேண்டும் என்பதற்காக இதை படிக்கிறார் பதின்ம பருவத்தில் மனம்தான் சாத்தான் முதல் முறை மட்டும் அதன் கெஞ்சலுக்கு செவி சாய்த்து விட்டோம் என்றால் அதன் பிறகு ஒரு வழி வழியாக்கிவிடும் அதுதான் மனம் என்பதன் சக்தி யாரோ ஒருவர் கூடவே இருக்கிற மாதிரி ரேடியோ ஒரு சுகம் சோழக்காட்டில் பயமுறுத்துவதற்காக வைக்கோல் பொம்மை வைத்திருப்பார்கள் அப்படித்தான் கூட யாருமின்றி வாழும்போது பேச்சு துணைக்கு ரேடியோ போதும் அவனது இருளுக்கு எஞ்சிய உடற்சித்திரத்தையே வெறித்தபடி இருந்தால் இருளுக்கு எஞ்சிய உடற்சித்திரத்தை அந்த வார்த்தை பிரேஸ் வந்து அது மாதிரி நிறைய யாரோ ஒரு பெண் என்பதன் பூர்த்தி செய்யப்படாத காகிதமாக அல்லாடிக்கொண்டே இருந்தது மனது சின்னதொரு பார்வை பல்லாயிரம் உளிகளுக்கு சமம் வெற்றி தோல்வியற்ற சமநிலை எந்த இடத்திலும் நன்மை பயக்காது சொல்லப்போனால் போனால் தோல்வி கூட மனத்தை ஆற்றிவிடும் வெற்றி தர வேண்டிய சமாதானத்தை ஒருபோதும் சமநிலை அளிக்காது அவளுக்கென்று இருந்த குறிப்புகளற்ற கனவு பாடல் ஒன்றின் எல்லா சொற்களையும் கன நேரத்தில் கிழித்தெறிந்தாள் இல்லாத எதிரியோடு அமர்ந்து ஆடுகிற ஆட்டத்தில் விதிமுறைப்படி யாருக்கும் வெற்றி தோல்விகள் வாய்ப்பதில்லை அங்கே ஆட்டமே ஒரு பாசாங்கு பல சமயங்களில் காலம் கேள்வி கேட்கிறது ஆனால் பதில்கள் இருப்பதில்லை இது கால வினோதம் யாருமே எழுதாத மாபெரும் கதை அடுத்தடுத்த அத்தியாயங்களை மட்டும் யாராவது வருவதும் கதையை கலைத்துச் செல்வதுமான கோமாளித்தனம் மனிதன் ஏற்படுத்திய விசித்திரங்களில் கடவுளுக்கு சமமான இன்னொன்று பணம் கடவுளே தன் இருப்பை நிரூபிக்க அவரிடம் பணமாய் கேட்பான் மனிதன் யாரும் பணத்திடம் தன் கடவுளை கேட்டதாய் இதுவரை சரித்திரம் இல்லை உனக்கு பதிலாய் நான் இதை வைத்து கொள்ளட்டுமா என்று கடவுளிடம் கேட்கிறான் மனிதன் பணம் தான் யாரிடம் எவ்வளவு பணம் தான் யாரிடம் எவ்வளவு காலம் இருக்க வேண்டும் என்பதை தான் மட்டுமே அறிந்த ரகசியமாய் வைத்து கொண்டிருக்கிறது யார் மூலமாக யாரை சென்று அடைய வேண்டும் என்பது பணம் தனக்குள் அறிகிற பேய்சூது அந்த நாளில் நடந்த ஒரு சம்பவத்திற்கு ரத்தம் குடிக்கும் பற்கள் இருந்தன நிலக்கடலையை உரித்து இரண்டில் ஒன்று சொத்தை என்றால் மிகுதி ஒன்று பலித்ததே என சந்தோஷப்பட்டு கொள்ளும் மனசு அவனுக்கு அதென்னவோ பகையை குளிர்சாதன பெட்டியில் உரைய வைத்த பண்டம் போல எப்படித்தான் கையாள முடிகிறதோ உண்மை என்பது எலும்பு கூட்டின் குழிச்சிருப்பு பொய்யின் பெயர் புன்னகை வாழ்வானது தவறாக பூர்த்தி செய்யப்படுகிற தகவல் பிழைகள் நிரம்பிய படிவம் நல்லா தின்னுட்டு குச்சியால் குத்திக்கிட்டே பார்க்க சொல்ல உலகம் குழு குழுன்னு இருக்காப்புல தான் தெரியும் அதுவா உண்மை அடுத்த வேலை சோத்துக்கு பேர் தான் அன்புன்றது சாப்பிட்டு தூங்குற தூக்கத்துக்கு பேர் தான் ராத்திரி நியாயமெல்லாம் சொகுசாக இருக்கிறவனுக்கு தான் தண்ணீர் இல்லாத குளத்திற்கும் குளம் என்று தான் பெயரா வற்றிய குளம் என்று சொன்னால் கூட அதில் இருக்கக்கூடிய குளம் என்கிற வார்த்தை பச்சையும் பசுமையுமாய் ஒரு கல் எறிந்தால் ஆழவட்டம் எழுப்பக்கூடியது தானே இது ஒரு சாம்பிள் தான் இந்த புத்தகம் நிச்சயமாக அவருடைய தொப்பியில் ஒரு நல்ல ஒரு அற்புதமான சிறகு சொருகப்பட்ட ஒரு தான் இந்த விருது அவருடைய தொப்பியில் இன்னும் நிறைய சிறகுகள் சொருகப்பட வேண்டும் நிறைய பாராட்டுகளையும் நிறைய படைப்புகளையும் அவர் தர வேண்டும் பெற வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன்